வணக்கம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகளை அமைத்து புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசுவாமி கடிதம் எழுத வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் 2 ரவுடி கோஷ்டிகள் மோதல். நாட்டு வெடிகுண்டு வீசியதில் ரவுடிகள் படுகாயம். புதுச்சேரியில் சுருக்கு வலைகளை பயன்படுத்த அனுமதி கோரி சட்டமன்றம் அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குவிந்ததால் பரபரப்பு. அரசு தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சர் ரங்கசுவாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரசு தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சர் ரங்கசுவாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கல்வித்துறை மூலம் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தொடர்ந்து மாணவர் கூட்டமைப்பு சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசிற்கு மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள பெண் அமைச்சர் சந்திர பிரியங்காவை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகளை அமைத்து புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும் என தேவையான தடுப்பூசிகளை கொடுக்க பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசுவாமி கடிதம் எழுத வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என கூறினார். 3வது அலையின் தாக்கத்தை பற்றி முறையான கணக்கெடுப்பு நடத்தாத நிலையில் மத்திய மாநில அரசுகள் முனைப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக டெல்டா பிளஸ் வைரஸ் ஆனது சிறுவர்களை தாக்கும் என வல்லுநர்கள் கூறியதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் உபகரணங்கள் கட்டமைப்புகளை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளில் தனி பிரிவு உருவாக்க வேண்டும் என்றும், 3வது அலையை எதிர்கொள்ள புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரியில் ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் எனவே முதலமைச்சர் ரங்கசாமி தேவையான தடுப்பூசிகளை பெற பிரதமருக்கு கடிதம் எழுத வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் கொரோனா நிதியிலிருந்து 1,00,000 ரூபாய் நிவாரணத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அனாதையாக நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை கணக்கெடுத்து மாநில அரசு நிதியுதவி கொடுக்க வேண்டும் என கூறியிருந்தேன். ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இவர்களுக்கு உடனடியாக இலாக்காக்களை முதலமைச்சர் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கூட்டணி பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு கருத்து வேறுபாடு உள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய அவர்,
கொரோனா தொற்றால் வருவாய் இழந்துள்ளதால் வங்கிகளில் கடன் வாங்கிய சுய உதவிக்குழுக்கள் உட்பட மக்களை பணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என வங்கியினர் தொல்லை கொடுப்பதாகவும், எனவே மாநில அரசு பணத்தை கட்டுவதற்கு கால அவகாசத்தை நீடித்துக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கூட ஆகவில்லை என்றும், அதற்குள் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆரம்பித்துள்ளதாகவும், இது மக்கள் பாதிக்கும் என்றும், ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். மாநில அரசால் அறிவித்த திட்டங்களை கூட நிறைவேற்ற முடியவில்லை. 3000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு என்று முதலமைச்சர் அறிவித்து அனைத்து குடும்பங்களுக்கும் அறிவித்து 1500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் 1500 ரூபாய் அவளுக்கு எப்பொழுது கொடுக்கப்படும் வேண்டும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியில் 2 ரவுடி கோஷ்டிகள் மோதல். நாட்டு வெடிகுண்டு வீசியதில் 2 பேர் படுகாயம். வெடிகுண்டு வீசிய ரவுடியின் கைவிரல்கள் துண்டானதால் 3 பேர் படுகாயம். புதுச்சேரி எல்லை பகுதியான ரெட்டிச்சாவடி அடுத்த கீழ் குமாரமங்கலம் சாவடி பகுதி ஐயனார் கோவில் குளம் அருகே மது அருந்தி கொண்டிருந்த கரிக்கலாம்பக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஐயனார், புதுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன் ஆகியோர் மீது செல்லஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த தேவா என்கிற மற்றொரு ரவுடி வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியதில் வேல்முருகன் ஐயனார் படுகாயம் அடைந்தனர். வெடிகுண்டு வீசிய தேவாவின் கைவிரல் துண்டானதால் அவரும் அங்கேயே துடித்து கொண்டு அலறியுள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துவிட்டு வேல்முருகன் ஐயனாரை புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலும் தேவாவை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்கில் தகராறு செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி, இவர்களது பெற்றோரை ஐயனார், வேல்முருகன் ஆகியோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு சென்று மிரட்டியதால் கோபமடைந்த தேவா தனது கூட்டாளிகளுடன் ஐயனார் மற்றும் வேல்முருகனை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்ய வந்தது தெரிய வந்துள்ளது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடிகுண்டு வெடித்து தேவா கால்விரலும் துண்டானது. இது குறித்து தகவல் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி போலீசார் மோப்ப நாய் கொண்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் 2 ரவுடி கோஷ்டிகளும் மோதல் காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுருக்கு வலைகளை பயன்படுத்த அனுமதி கோரி சட்டமன்றம் அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குவிந்ததால் பரபரப்பு. நாடு முழுவதும் மீனவர்கள் சுருக்கு வலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் சுருக்கு வலை பயன்படுத்த அனுமதி கோரி 17 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முதலமைச்சர் ரங்கசுவாமியை சந்திக்க சட்டமன்றம் முன்பு குவிந்தனர். இதன் காரணமாக சட்டமன்றத்தை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சம்பவ இடத்திற்கு வந்து மீனவர் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அனைத்து கிராம மீனவ பஞ்சாயத்து சார்பில் மனு அளிக்கும்படியும், அந்த மனு மீது முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனவ பிரதிநிதிகளிடம் சபாநாயகர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் கலைந்து சென்றனர். சட்டப்பேரவை அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குவிந்ததால் சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் பெரும் பரபரப்பிற்கு உள்ளானது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் கொட்டப்படும் குப்பை கிடங்கில் இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தற்போது வரை தொடர்ந்து தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது குப்பை கிடங்கு. இப்பகுதியானது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ளதால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு
தீயானது மலமளவென பரவி குப்பை கிடங்கு முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. நள்ளிரவு வரை அங்குள்ள குப்பைகள் எரிந்து கொண்டே இருப்பதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. மருத்துவ கழிவுகள் எரிந்து துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இந்த புகை காரணமாக பல்வேறு நோய் பரவும் என அச்சத்தால் உடனடியாக தீயை அணைத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல மணி நேரமாக தீ விபத்து ஏற்பட்டு குப்பைகள் எரிந்ததால் புகை மற்றும் துர்நாற்றம் அப்பகுதி முழுவதும் வீசியதை அடுத்து உடனடியாக தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. குப்பை கிடங்கு என்பதால் தற்போது வரை நெருப்பு புகைந்த வண்ணம் உள்ளது. உடனடியாக தீயை அணைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பெரம்பு பஞ்சாயத்தில் இந்த குப்பை பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே இப்போ எரியுதுங்களா, இந்த குப்பை வந்து ஒரு 15 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கொரோனா பேஷண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விதமான கழிவுகளும் இங்கே தான் வந்து கொட்டியிருக்கிறாங்க. இந்த டைமில் இது வந்து எரியுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோத்தரம் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் வந்து இந்த இந்த பர்டிகுலர் கிரைசிஸில் இதில் இருக்கிற அந்த கழிவுகளோட எரிய பார்த்து எங்களுக்கு எல்லோரும் ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே என்ன பாதிப்பு வரணும்னு நாளைக்கு யாருன்னா வந்து சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல குறைஞ்சது ஒரு அரை நாளாக எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கடி எடுத்து இதுக்கான முடிவை எங்களுக்கு கொடுத்து இந்த குப்பையிலேருந்து எங்களை விடுபட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தையும் புது அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் கைகுப்பி வணங்கி எங்களுடைய சந்ததியை இருந்து நாங்கள் வாழ இது நீங்கள் ஏற்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரட்டாக பார்ப்பீங்க, அங்கே ஒரு அச்சிரி லைன் இருக்குது. அது எவ்வளோ பேர் பாதிப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது எத்தனோட வாட்ஸ், சப்போஸ் அது ஒரு எதனோட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படுற இந்த சுத்துவத்தில் எல்லா கிராமத்துக்கும் பாதிப்பு நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கோட்டக்குப்பம் அருகே முன்விரோத தகராறில் தேங்காயினார் குடோனுக்கு தீ வைப்பு. சிசிடிவி கேமரா வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் அதே பகுதியில் கடந்த 7 வருடமாக தேங்காயினார் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு அவருடைய நண்பர் நிலத்தில் தகராறு ஏற்பட்டது. தகராறு செய்தவர்களை கண்டித்த சிவகுமார் அவரிடமும் தகராறு செய்திருக்கிறார்கள். இருவரிடமும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று அதிகாலை 2 பேர் அவரது தேங்காயினார் குடோனுக்கு வந்து அங்கிருந்த 4 சக்கர வாகனம் மற்றும் குடோனில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் எரிந்த பொருட்களின் மதிப்பு 10 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை ஜூலை 15 தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக மாநிலத்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. இருந்த பொழுதிலும் புதுச்சேரியில் கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் கூடுதல் தளர்வு
உத்தரவுகளுடன் ஊரடங்கு வரும் ஜூலை 15 தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கடற்கரை சாலை, பூங்காக்கள் 9 வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளும் 9 வரை திறந்திருக்கலாம். உடற்பயிற்சி யோகா மையங்களில் 50% பேர் பயிற்சி மேற்கொள்ள அனுமதி. அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் காலை 9 முதல் 9 வரை திறக்கப்படும். காய்கறி மற்றும் பழக்கடைகள் காலை 5 முதல் 9 வரை செயல்படும். சில்லறை மதுபான கடைகள் மட்டுமே காலை 9 முதல் 9 வரை செயல்படும். ஹோட்டல்கள், லாட்ஜ்கள் மற்றும் விருந்தினர் மாளிகைகள் மற்றும் முழுமையான உணவகங்களுக்குள் உள்ள உணவகங்கள் மற்றும் பார் வசதிகள் 9 வரை 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். சரக்கு போக்குவரத்து எல்லா நேரங்களிலும் அனுமதிக்கப்படும் மற்றும் தனியார் அரசு பொது போக்குவரத்து அனைத்து நாட்களிலும் 9 வரை செயல்பட அனுமதிக்கப்படும். 9 வரை அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொது தரிசனத்திற்காக திறக்கப்படும். 100 திருமணத்தில் பங்கேற்கலாம். இறுதி சடங்கில் 20 பங்கேற்கலாம். திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பிற்கு 100 பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறது. பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த வழிகாட்டுதலின்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்படும். அனைத்து தனியார் அலுவலகங்களும் காலை 9 முதல் மாலை 6 வரை செயல்படும். பெட்ரோல் பங்குகள், ஏடிஎம்கள், தொலைத்தொடர்பு இணைய சேவைகளுக்கு எந்த நேர கட்டுப்பாடுகளும் இருக்காது. இதேபோல் சினிமா தியேட்டர்கள், மல்டி காம்ப்ளெக்ஸ்கள் ஊரடங்கில் விதிக்கப்பட்ட தடை தொடரும். சமூக, அரசியல் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சமஸ்தானம் சார்பாக அமைச்சராக பதவியேற்ற லட்சுமி நாராயணனை சந்தித்து கோவில்களை 2:00 திறக்க கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரியில் அமைச்சராக லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை அடுத்து அவர் சட்டப்பேரவையில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று அலுவல் பணிகளை தொடங்கினார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சமஸ்தானம் நிர்வாகிகள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் கொரோனா காலத்தில் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாமல் நித்தியப்படி பூஜைகள் மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில் எதிர்வருகின்ற ஆடி மாதத்தில் சமூக இடைவெளியுடன் அனைத்து ஆலயங்களும் திறக்கப்பட்டு பிரம்மோற்சவ திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்றும், அப்படி நடைபெறும் பட்சத்தில் ஆலய அர்ச்சகர்கள், ஆலய ஊழியர்கள், மங்கள வாத்தியதாரர்கள், பம்பை உடுக்கை வாத்தியம் கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்கள், இன்னிசை கச்சேரி கலைஞர்கள் ஆகியோர் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகுத்திட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இப்பொழுது இருக்கின்ற அரசு ஆணைகளை மறுபரிசீலனை செய்து இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாவின் கௌரவ தலைவர் ஸ்ரீமான் சிவ முத்துவேலன், அமைப்பாளர் ஸ்ரீமான் நடேசன், நிறுவனர் ஜனனி வெங்கடேசன், தலைவர் மகேஷ் மற்றும் சபா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ காப்பீட்டு திட்ட பதிவு சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் இலவச மருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேருவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வில்லியனூர் தொகுதியில் சிகப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கு சுலபமாக பதிவு செய்யும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு பகுதியாக முகாம் நடத்தி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் சிகப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்காக ஏற்பாடுகளை திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் முகமது யூனிஸ் செய்திருந்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திமுக எம்எல்ஏ சிவா அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ காப்பீடு திட்டத்தினை துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து வருகின்றனர். இதில் தொகுதி செயலாளர் ராமசாமி,
மாநில விவசாய அணி அமைப்பாளர் சோமசுந்தரம், மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் கதிரவன், ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நுழைவு வாயில் அமைப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 50வது பொன்விழா ஆண்டு நினைவு நுழைவாயில் அமைக்கும் பணி, ₹12,65,000 செலவில் கட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயல் பொறியாளர் ஏழுமலை, சட்டக்கல்லூரி முதல்வர் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் மேம்படுத்துதல், புதிய வாய்க்கால் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 264 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சை பலனின்றி ஒரு நபர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 207 நபர்களுக்கும், காரைக்காலில் 40 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 15 நபர்களுக்கும் என மொத்தம் 264 நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நபர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,749 உயர்ந்துள்ளது. தற்போது 2,354 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 113,146 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 117,249 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏனாமின் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ONGC நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்தார். ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள தாரியா லிட்டிப்பா எனும் பகுதியில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிலம் கையகப்படுத்தியதற்கான இழப்பீட்டுத் தொகையை ONGC நிறுவனம் உடனடியாக வழங்க கோரி அந்நிறுவனத்தின் இயக்குநர் ஆதிஷ்குமார் மற்றும் அந்நிறுவனத்தின் பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். மேலும் காக்கிநாடாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பலதரப்பட்ட நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.
மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிஎஸ் பாளையம் பகுதியில் மருத்துவ காப்பீடு திட்டப்பதிவு சிறப்பு முகாமினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு செல்வது சிரமமாக உள்ளதை கருத்தில் கொண்டு படித்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தொகுதியில் ஒவ்வொரு பகுதியாக முகாம் நடத்தி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி பிஎஸ் பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் புராண சிங்கப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ காப்பீடு திட்ட முகாமினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்முருகன், வையாபுரி மணிகண்டன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், முத்தழகன், தமிழ்மணி, பால்ராஜ், சுதா, அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றனர். மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடாத்தூர் மற்றும் செட்டிப்பட்டு பகுதியில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஏரியின் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். மன்னாடிப்பட்டு கொம்யூன் செட்டிப்பட்டி கிராமத்தில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப செட்டிப்பட்டி ஏரியின் புனரமைப்பிற்கான பணி ரூபாய் 25,14,370 ரூபாய் செலவிலும், கொடாத்தூர் கிராமத்தில் ஏரியின் புனரமைப்பிற்காக ரூபாய் 6,72,368 ரூபாய் செலவிலான பூமி பூஜையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன், உதவி பொருளாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் லூய் பிரகாசம் நிக்கே மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், முத்தழகன், தமிழ்மணி, கலியபெருமாள், பால்ராஜ், சுதா, அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர், பாமக பிரமுகர் சிவ சக்கரவர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதியதாக அமைச்சராக பதவியேற்றுள்ள நமச்சிவாயத்தின் பணி சிறக்க ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சுவாமிகள் ஆலயத்தில் பாஜகவினர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள நமச்சிவாயத்தின் பணி சிறக்க காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் விக்ரமாதித்தன் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பூக்கடை ரமேஷ்குமார், செல்வ கணபதி, கமல கண்ணன், வெற்றி செல்வம், பிரகாஷ் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பாக லாஸ்பேட்டை பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஃபெடரர் மெட்வதேவ் 2வது சுற்றிற்கு தகுதி. கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெற்று வருகிறது. உலகின் 6ஆம் நிலை வீரரும் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று சாதனை படைத்தவருமான ரோஜர் ஃபெடரர் தொடக்க சுற்றில் பிரான்ஸை சேர்ந்த அட்ரியன் மனாரினோவை எதிர்கொண்டார்.
இருவரும் தலா 2 செட்டுகளை கைப்பற்றி இருந்தனர். முடிவை நிர்ணயம் செய்யும் 5வது செட்டில் மனாரினோ காயத்தால் விலகினார். இதனால் ஃபெடரர் வெற்றி பெற்று 2வது சுற்றிற்கு முன்னேறினார். அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. மற்ற ஆட்டங்களில் 2ம் நிலை வீரரான மெட்வதேவ் 4வது வரிசையில் உள்ள சுவரே வெற்றி பெற்றனர். மற்ற ஆட்டங்களில் 1ல் நிலை வீராங்கனை ஆஸ்லோ பார்ட்டி மெட்டன்ஸ் ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றிற்கு முன்னேறினார்கள். யூரோ கோப்பை இங்கிலாந்து உக்ரைன் அணிகள் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் லண்டனில் நேற்று நடந்த 2வது சுற்றில் முன்னாள் சாம்பியன் ஜெர்மன் அணி இங்கிலாந்தை எதிர்கொண்டது. பரம எதிரிகள் மோதிய இந்த ஆட்டத்தில் இரு அணியினரும் நீயா நானா என்று வரிந்து கட்டி நின்றனர். கோல் கம்பத்தை நெருங்குவதும் பிறகு நழுவ விடுவதுமாக ஆட்டத்தின் முதல் பாதி சென்றது. 2வது பாதியில் உள்ளூர் ரசிகர்களின் அமோக ஆதரவுடன் ஆக்ரோஷமாக செயல்பட்ட இங்கிலாந்து அணியினர் ஜெர்மனியின் தடுப்பு கோட்டையை தகர்த்தனர். 75வது நிமிடத்தில் சக வீரர் தட்டி கொடுத்த பந்தை இங்கிலாந்தின் ரஹீம் ஸ்டெர்லிங் கோலுக்கு தள்ளிவிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்தார். ஜெர்மனி வீரர்கள் சுதாரித்து மீள்வதற்குள் 86வது நிமிடத்தில் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கேன் தலையால் முட்டி கோல் அடித்து எதிரணியை முற்றிலும் நிலைக்குலைய வைத்தார். இறுதியில் இங்கிலாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது. இன்று அதிகாலை நடந்த மற்றொரு போட்டியில் ஸ்வீடன் உக்ரைன் அணிகள் மோதின. முதல் பாதியின் 27வது நிமிடத்தில் உக்ரைன் அணி 1 கோல் அடித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 43வது நிமிடத்தில் ஸ்வீடன் அணி 1 கோல் அடித்தது. இதனால் முதல் பாதியில் 2 அணிகளும் 1-1 என சமநிலை வகித்தன. ஆட்டத்தின் 2வது பாதியில் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை என்பதால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. அப்பொழுதும் எந்த அணியும் கோல் போடவில்லை. இதையடுத்து கூடுதலாக 5 நிமிடம் அளிக்கப்பட்டது. ஆட்டத்தின் 121வது நிமிடத்தில் உக்ரைன் அணி மற்றொரு கோலை அடித்தது. இறுதியில் உக்ரைன் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. அடுத்து வருவது மருத்துவ நேரம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் நாம் இப்பொழுது தடுப்பூசிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தடுப்பூசிகள் என்ன, அது எப்படி நம்மை பாதுகாக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தடுப்பூசிகள் நோய் வரும்பொழுது நாம் நம்முடைய உடலில் அதிகமான எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது உருவாக்கி கொள்வது என்பதென்றால் தடுப்பூசிகள் மூலமாக நாம் நம் உடலில் எதிர்ப்பு சக்திகள் உருவாகின்றன. அது அதிகமாக உருவாகி அதிகமான அளவில் இருக்கும் அப்பொழுது கொரோனா என்ற நோய் உள்ளே வரும்பொழுது இந்த எதிர்ப்பு சக்திகள் அதை அழித்து அதை நாம் வென்று விடுவோம். ஆகவே அதுதான் அதனுடைய கான்செப்ட். இப்பொழுது நாம் அதே அளவில் நாம் அதை தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது 2 வகை இருக்கின்றது, கோவிஷீல்டு இருக்கின்றது, கோவேக்சின் இருக்கின்றது. 2 வகையிலும் முதலில் நாம் எந்த வகையை போட்டோமோ அதே வகையை தான் நான் 2வது முறை டோஸ் போடுவதற்கும் நாம் அதே வேக்சின் தான் போட வேண்டும். சில பேர் 2 பிராண்ட் போட்டிருப்பார்கள், கோவேக்சின் போட்டிருப்பார்கள். அந்த வேக்சினை பற்றி நாம் விரிவாக நாளை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறப்பு சிகிச்சை வார்டுகளை அமைத்து புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுத வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் 2 ரவுடி கோஷ்டிகள் மோதல். நாட்டு வெடிகுண்டு வீசியதில் ரவுடிகள் படுகாயம். புதுச்சேரியில் சுருக்கு வலைகளை பயன்படுத்த அனுமதி கோரி சட்டமன்றம் அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குவிந்ததால் பரபரப்பு. அரசு தொடக்கப் பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடை பெறுவது ராதா வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.